கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது பேசியே தீரணும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், அதுவும் பெண் குழந்தைகள் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ என்னால் முடியாது, வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா வந்து நிறைய நெகட்டிவ் திங்கிங், எனக்கு இது கஷ்டத்தை தரும். ஏன்னா நான் சமீப காலத்தில் பார்த்ததில் யங்ஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்ல முடியாது, பள்ளியில் படிக்கக்கூடிய சிறிய வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இதுக்கு வந்து டாக்டர்ஸ் சொல்கிற ரீசன் என்னென்னா, அவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் டெஃபிஷியன்சி, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி, நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுங்க, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து காரில் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும், நான் வந்து செத்து போயிடுவேன், நான் திடீர்னு இப்படி ஆயிடுவேன், இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பேசுறது. ஸோ ஒரு நெகட்டிவ் திங்கிங் ஏன் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது வந்து சில கெமிக்கல் டெஃபிஷியன்சிஸ், விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரியான டெஃபிஷியன்சிஸ் நம்ம பாடியில் இருக்கும்பொழுது மைண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பேசக்கூடிய குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் கண்டிப்பாக கூட்டு போங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திருந்தால் இந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல பகவத்கீதா சாண்டிங் கேட்குறதோ, இல்லை ஒரு நல்ல பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் பேசுகிறதோ, ஏதோ ஒன்று உங்களுடைய மதத்தில் என்ன வந்து ஒரு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கோ அந்த குழந்தைங்களை எல்லாம் கேட்க விடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கரண்ட் சிச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக வேணும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்படி வரும்னா, நிறைய பாசிட்டிவ் கோட்ஸ், நல்ல வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை படிக்க வைங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொட்டேஷன்ஸ் எல்லாம் வீட்டில் அங்கங்கே எழுதி வைங்க, நல்ல மியூசிக் கேட்க விடுங்க குழந்தைங்களை, நல்ல ஒரு சுத்தமான ஆகாரமும் நல்ல இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளை குழந்தைங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் வீட்லேயே இருந்து 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 இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே மைண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங்கும் ஒரு டிப்ரெஷனும் வரக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஹவு டு கெட் ரிட் ஆஃப் யுவர் நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத பாருங்கள். குட் புக்ஸ், குட் கோட்ஸ் அண்ட் குட் மியூசிக், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த தன்னம்பிக்கை தளம் மூலமாக சொன்ன கருத்துக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.